ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி சிறகுகள் இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து மொழிபெயர்ப்பு புத்தகம், இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்ட. ஆதித்ய கரிகாலன் 1, ஆதித்ய கரிகாலன் 2, ஆதித்ய கரிகாலன் 3யோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ராடனரி யங் ஆர்த்தர்னு சொல்லலாம். அவரால் எழுதப்பட்ட மொழிபெயர்ப்பு புத்தகம்னு சொல்லலாம். இது வந்து இங்கிலீஷில் த ஜேர்னி டு சக்ஸஸ் சொல்லிட்டு 13 வயசான நிதி பட்டேல் மற்றும் அதிதி பட்டேலால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இது. ரெண்டு குழந்தைங்க ஆங்கில நாவலை எழுதியிருக்காங்க. அது படிக்கிறப்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படிக்கிறப்ப எப்படி அந்த குழந்தைங்க இப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதை வந்து ரொம்ப அழகாக தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. தமிழ் புக் படிக்கிற ஃபீல்லாக நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் மாற்றி நம்ம கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை எடுத்து உரைச்சிருக்காருன்னு சொல்லலாம் இன்ப பிரபஞ்சன். ஸோ இந்த புத்தகம் எப்படி இருக்குது, இந்த புக்கோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி சிறகுகள் இந்த புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வாழணும், இல்லை படிக்கணும், இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக படிக்கக்கூடிய புத்தகம் அது இருக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அங்கே போகிறதுக்கு பட்ட கஷ்டம், அங்கே படுற கஷ்டம், எவ்வளோ உழைச்சி அங்கே முன்னிலையில் வந்தீங்க, என்னென்னா நீங்கள் இங்கே இழந்தீங்க, அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்னா இழந்தீங்க, என்ன அன்பு இழந்தீங்க, பாசத்தை இழந்தீங்க, எவ்வளோ விஷயத்தை கடந்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, எவ்வளோ விஷயத்தை அங்கே இழந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துரைக்கிற புத்தகமாக இது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு வாழ் ஒரு ஆளாக இருந்து இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இந்த புக்கை ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகமாக அது இருக்கும். ஏன்னா பார்த்த சாரதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்களாக இருப்பீங்க. நீங்கள் படிக்கிறப்ப சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை பார்ப்பாரு. நீங்கள் வந்து எந்த ஊரில், அதாவது இந்தியாவை தவிர எந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறப்ப நீங்களும் பார்த்த சாரதியாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் விஷயம். அவ்வளோ அழகாக ரிலேட்டபுளாக பார்த்த சாரதி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவங்க அப்பாவுக்கு முடியாமல் போகுது, அவங்க அப்பா மூலமாக தான் அந்த குடும்பத்துக்கே வருமானம் வருது. அவங்க அப்பா இல்லாதப்ப அந்த குடும்பம் என்ன செய்யும் வருமானத்துக்கு? அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க, அவங்க தங்கச்சி வேலைக்கு போகிறாங்க, இவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் வேலை கிடைக்கல, சரி எப்படியாவது வெளிநாடு போயாது வேலை செய்து பிழைத்து நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறாரு. அங்கே போய் அவர் வந்து என்னென்ன கஷ்டம்னா படுறாரு. கடைசியில் அவர் என்னென்னா இழந்தார், இழக்கக்கூடியதுன்னா இழந்து கடைசியில் எப்படி திரும்பி வந்து சேர்ந்தார். பணம் அவர் கிடச்சிட்டு, ஏகப்பட்ட பணம் கிடச்சிட்டு, அன்பும் போதுமான அளவு கிடச்சிட்டு, பட் அவர் இழந்த விஷயத்தை அந்த கில்ட்டை அவரால் ஓக்கி கொள்ள முடியலை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் வெளிநாடு போகிறவங்களா இருந்தால் இந்த புக்கை படிச்சுட்டு வெளிநாடு போங்க. ஏன்னா அவர் இவ்வளோ சம்பாரிச்சுட்டும் திருப்பி வந்து சொல்கிற விஷயம், நான் என் நாட்டில் இருந்திருப்பேன், இங்கேருந்து என்னால் சம்பாரிச்சிருக்க முடியும், நான் எடுத்தது தப்பான டெசிஷன்னான்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருப்பார். அவர் கடந்து வந்த பாதையை மிக அழகாக எடுத்து உரைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணுன்னு ஆசையில் இருந்தீங்கன்னா அந்த புக்கை படித்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கூட ஆகலாம். நானும் வெளிநாடு போகிறேன், என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுறேன், நான் அன்பு இழந்தாலும் பரவாயில்ல, பணத்தை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு அந்த மன ஓட்டமும் உங்களுக்கு ஓடலாம். ரெண்டு எண்ண ஓட்டத்தையும் எடுத்து உரைக்க புத்தகமாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த புக்கோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கேரக்டரோடையும் ரிலேட் ஆகிக்க முடியும். அதாவது இதில் வர பார்த்த சாரதி ஆகட்டும், ஜீவித் ஆகட்டும், பிரியாவாகட்டும், அவங்க அம்மா பார்த்த சாரதியோட அம்மாவாகட்டும், அனு அதாவது பார்த்த சாரதியோட தங்கச்சி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு ரிலேட் ஆயிடுவாங்க. இதில் வர பார்த்த சாரதியோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா வெளிநாடு போய் எப்படியாவது குடும்பத்தை அடுத்த நாளைக்கு கொண்டு போயிடுவோம்னு நினச்சிங்கன்னா இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். அதான் இந்த புக்கோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்லியிருக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லா புக்கிலும் எதாவது நெகட்டிவ் இருக்கும், பட் நான் இதை படிக்கிறப்ப நெகட்டிவ் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. சொல்லப்போனால் ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லலாம், ஆனால் அது நெகட்டிவாக என்னென்னு தெரில. இவர் வந்து கொரோனா லாக்டவுனில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வரணும்னு முடிவு பண்ணுவார். வந்து 2 வருஷத்தில் மிகப்பெரிய ஆளாயிடுவார். அந்த 2 வருஷ பீரியடில் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒன்று தான் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. உடனே பெரிய ஆள் ஆகிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி புக் படிக்கிறப்ப எந்த இடத்துலையுமே எதுவுமே தோணலை. இட் வாஸ் லைக் ஹெல் டேம் குட்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் புக் படிக்கணும் ஃபிக்ஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக் எடுத்து படிக்கலாம். வெளிநாடு போனால் என்னென்ன கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அங்கே போய் நீங்கள் ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவிதா சொல்லுவாள். அப்போது சொல்லிவிட்டு அவள் கண்ணை தண்ணியாக வலியும். ஏன்னா அவ்வளோ பணக்கார பொண்ணு, வசதியான பொண்ணு, அங்கே போய் செய்யக்கூடாத வேலைனா செய்வாள். அதாவது டாய்லெட் முதற்கொண்டு கழுவுவாள், அவ்வளோ பணக்காரியாக இருந்த பொண்ணு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கஷ்டத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் புக் படிக்கிறப்ப ஏகப்பட்ட கஷ்டங்களை இதில் இருக்க கேரக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் படிக்கிறப்ப தெரியும். இந்த புக்கை கட்டாயமாக படிங்க. நான் வாங்குறப்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஓகே மொழிபெயர்ப்பு புத்தகம் தானே, அவ்வளோ பெருசாக அது இருக்கான்னு நினச்சி வாங்கினேன். பட் இது படித்து முடிச்சோன்னா நான் வந்து வெளிநாட்டு வாழ் ஆட்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறிச்சு.
ஸோ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலோ இந்த புக்கை கட்டாயமாக வாங்கி படிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். 300 ரூபாய்க்கு அனைத்து தகுதியும் உள்ள புத்தகம் தான் லீதர். 200 பக்கம் தான் இருக்குது. நீங்கள் டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். பேஜ் டேர்னஸ் தான். அண்ட் கன்க்ளூஷனில் வந்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதையும் படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ஆர்த்தரோட இன்ஸ்டா ஐடியும் தரேன், அவர்கிட்டையும் கேட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசானில் இது அவைலபிளாக இருக்குது 300 ரூபீஸுக்கு. ஸோ கட்டாயமாக வாங்கி படிங்க. பை.